அர்மோரா ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் கிளினிக் லெட் யுவர் ஸ்கின் ஸ்பீக் அர்மோரா நிகழ்வுகளிலும் நினைவுகளிலும் என்றும் உங்கள் நாச்சியாஸ் சில்லென ஒரு மழை தொழி என்னை நினைக்குதே பெண்ணே சிறகுகள் யார் கொடு நான் வந்து ஆக்சுவலி இந்த நான் படம் பார்த்தது இல்லை சாங் மட்டும் வீடியோவில் டிவியில் வந்தபோது நான் பார்த்தேன் நயன்தாரா மேடத்துக்கு வாய்ஸ் கொடுத்தேன் பாட்டு மூலயமா வாய்ஸ் கொடுத்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கேன் நான் மாறினேன் பெண்ணே இளையராஜா சார் கூட வொர்க் பண்ற ஒரு ஆப்பர்சூனிட்டி சோ ஹவ் வாஸ் இட் அண்ட் டெல் us அபௌட் ஹிம் டெஃபினெட்லி அதுக்கு முன்னாடி ராஜா சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும் எல்லாரும் தெரியும் அவர் கூட வொர்க் பண்றதே எனக்கு பெரிய பாக்கியம் ஓரில ஈரில ஆலிலாடுவான் ஆடியும் ஓடியும் ஆடி மாசமே நீ போருமோ அஹ நீ போருமோ அதாவது இந்த எம்எஸ்வி ரவுண்டுன்னு ஒன்று இருந்தது அதில் வந்து நான் வந்து தேடினேன்னு வந்தது பாடியிருந்தேன் அவர் முன்னாடி ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் எனக்கு எம்எஸ்வி சார் வாசலில் நின்றது வாழவா என்றது உன் பாதி அந்த இழுத்தீங்க பாத்தீங்களா அங்க இருக்கீங்க அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கா அஜித் அவர்கள் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வெல்கம் டு மை ஷோ எப்படி இருக்கீங்க யா நல்லா இருக்கேன் சூப்பர் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் பட் என்ன கண் ரொம்ப பார்வை பார்க்கறதுனால கண்ணில் சூனியம் வச்சுட்டாங்க யாரோ வேறு எதுவும் இல்லை நல்லா இருக்கேன் பரவாயில்ல சூப்பர் ஸோ எப்படி போயிட்டுருக்கு லைஃப் as usual சூப்பராக போயிட்டுருக்கு ஓகே ஹவுஸ் குவாரண்டைன் அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு யாருக்குமே ஏர்னிங்ஸ் இல்லை அது வேறு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 6 months எந்த ஒரு வருமானம் இல்லாமல் இந்த ஒரு COVID-19 அதாவது கொரோனா சிச்சுவேஷனில் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் குறிப்பாக சென்னை மியூசிஷியன்ஸ் அது ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்களுக்கும் ஓகே பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம் இல்லையா நிச்சயமா இல்லை ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு எல்லாருமே அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அதான் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அது கடந்து வந்துடுவோம் ஸோ ஹோப் குட் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்ட்டு நம்ம போவோம் அண்ட் நம்ம வந்துட்டு இந்த சூப்பர் சிங்கர் இல்லையா டெஃபினட்டாக இதோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீச் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கும் உங்ககிட்ட வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா உங்களுக்கு என்னெல்லாம் மெமரிஸ் தோணுது சூப்பர் சிங்கர் நிறைய தருணங்கள் இருக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொரு செலிப்ரிட்டி கெஸ்ட் வந்திருந்தாங்க குறிப்பாக ஜானகி அம்மா வந்திருந்தாங்க ஒரு ரவுண்டில் அதே மாதிரி ஃபைனல்ஸில் நிறைய இசை ஜாம்பவான்கள் வந்திருந்தாங்க அதே மாதிரி MS விஸ்வநாதன் சாரும் வந்திருந்தாங்க சில ரவுண்ட்ஸில் கிராண்ட் ஃபினாலே வந்து நிறைய எனக்கு என்ன சொல்கிறது எல்லாமே இருக்கிற எல்லா ரவுண்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்டு தான் இது வந்து இந்த ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 years ஆகுது ஆமா இன்னும் அதோட ரீச் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா சோ லைக் நீங்க இந்த ரீச் பத்தி நம்ம வந்துட்டு பேசுறோம் இல்லையா டெஃபினட்டா மெமரிஸ்னு ஒன்னு இருக்கும் ஒரு ஒரு மெமரிஸ் அதுல ஃபேவரட்டான ஒரு மெமரி இந்த டிராவல்ல நீங்க எதை சொல்லுவீங்க நிச்சயமா ஜானகி அம்மா வந்த அந்த ஒரு தருணம் நான் வந்து ஸ்டேட் அவார்ட் அப்படிங்கிற ரவுண்ட் இருந்தது நேஷ்னல் அவார்ட் அண்ட் ஸ்டேட் அவார்ட் ரெண்டு ரவுண்ட் இருந்தது ஒரு ஷெட்யூலில் அதில் நாதம் என் ஜீவனி பாடினேன் ஜானகி அம்மா முன்னாடி அதில் வந்து எனக்கு ரொம்ப பாராட்டு கிடச்சிது ஜானகி அம்மாவுக்கு அதே மாதிரி 60s அந்த
ரவுண்ட் ரெட்ரோ கிடையாது, சிக்ஸ்டீஸ் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, பழைய பாடல்கள் சுற்றில் எம்எஸ்வி சார் ரவுண்ட். அது எம்எஸ்வி சார் கெஸ்டாக வந்திருந்தாரு, அதில் தேடினேன் வந்தது பாடல் பாடினேன் அவர் முன்னாடி. ஓகே, அதுலேயும் இதே மாதிரி இம்யூனிட்டி கிடைச்சது. ஓகே, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட் மாதிரி. சூப்பர். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சீசன் டூ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் டூ அப்படின்னு வந்து சொல்லும்போது அல்காஜித் கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரு சாங் வந்துட்டு, ஒன் ஆஃப் த சாங் வந்து சௌக்கியமா கண்ணி சௌக்கியமா, நான் பாடினா எரும கத்துற மாதிரி இருக்கும், நான் அது பாடல. ஸோ எங்களுக்காக அந்த ஒரு பாடலை ஆரம்பித்து நம்ம வந்துட்டு இந்த ஷோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆமாம், நிச்சயமாக அதுதான் நான் பாடின ஃபஸ்ட்டு ரவுண்டில் நான் பாடின பாட்டு அதுதான். ஓகே. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா, தனதோம் ததீம் ததோம் ததீம் தனதனதோம் தனதோம் திருதிரு திருதிரு தனதனதோம் தனதோம் தகு திகு தனதனதோம் தனதோம் தனதோம் தோம் ததீம் தீம் தத்தோம் தோம் ததீம் என விழிகளின் நடனமிட்டாய், பின்பு இதயத்தை இறங்கி விட்டாய், மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய், மலரை தழுகும் ஒரு அன்பானாய், மலரை தழுகும் ஒரு அன்பானாய், பருவம் கொத்தி விட்டு பறவையானாய், பருவம் கொத்தி விட்டு பறவையானாய், ஜனுததீம் 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 சலங்கையும் எங்குதே அது கிடக்கட்டும் நீ, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா. எங்க இருந்துங்க எனக்கு, நான் எல்லார்கிட்டையும் வந்துட்டு கேட்கறது தான், அவங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு வாய்ஸை மென்மையாக வச்சுக்கணும், அதுக்கு வந்துட்டு ஐஸ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. உங்களோட சீக்ரெட் ஆஃப் யுவர் வாய்ஸ் என்னது? வாய்ஸ் ரெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கொடுக்கலாம், ப்ளஸ் ஆவியஸ் ஸ்டீம் ஆவி பிடிக்கிறதும் கார்கிளிங் இந்த மாதிரி. அப்போ டெஃபினட்டாக நான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன்னா ஒரு நல்ல ஒரு பாடலை நானும் வந்துட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் இல்லையா? டெஃபினெட்லி நல்ல ஒரு பர்ஃபார்மரை உருவாக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால். இங்கேருந்து வருது வாய்ஸ் வருது, சத்தியமாக இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்ட்டு, அதனால நானும் வந்துட்டு அதுலலாம் இறங்க மாட்டேன். பாவ மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க வேற எதுவுமே இல்லை. அண்ட் சூப்பர் சிங்கர் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு வெளியே வரும்போது, சூப்பர் சிங்கர்லேருந்து வெளியே வரும்போது டெஃபினட்டாக இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இளையராஜா சார் கூட வர்க் பண்ற ஒரு opportunity. சோ ஹவ் வாஸ் இட் அண்ட் டெல் us அபௌட் ஹிம். டெஃபினெட்லி அதுக்கு முன்னாடி ராஜா சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட வர்க் பண்றதே எனக்கு பெரிய பாக்கியம். தஃபேதான்னு சொல்லி மலையாளம் படத்துக்காக நான் பாடிய பாடல் பல்லவி மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஓரிலாடுவான் ஆடியும் ஓடியும் ஆடி மாசமே நீ போருமோ, காற்றும் ஒரு பாட்டல்லோ தருநிறையுடைய மகளல்லோ, ஆறு நீ பூமி வாதிலில் ஓடி வந்த குளிரே, ஓரில ஈரில ஆலிலாடுவான் ஆடியும் ஓடியும் ஆடி மாசமே நீ போருமோ, அஹ நீ போருமோ, பொடி மழை பொடியனு குறு நிறை இழகி அடிமுடி நிறையன குளிர் காற்றே, புலர் மழை பொடியனு குறு நிறை இழகி மதுரிமச்சொரியன குளிர் காற்றே. இந்த பாடலுக்கு தான் எனக்கு ஒரு சினிமா இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடைச்ச முதல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அவார்ட் கேரளாவில். ஓகே ஓகே. ஸோ அது ஒரு பெஸ்ட் மெமரி இல்லையா இன் யுவர் லைஃப்? அண்ட் நீங்கள் பாடும்போது அப்படி தான் அப்படியே யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மெதுவாக தலையாட்டி ஒரு ஒரு குட்டி பொம்மை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி நல்லா பாடிட்டு இருக்கீங்க. சூப்பர். உங்களுக்கு பயம் பதட்டம்லாம் இருந்ததா? அது எந்த இப்போது போக போக ஓகே,
எந்த கெஸ்ட் வரும்போது இன்னும் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. சீனியர்ஸ் மியூசிஷியன்ஸ் வரும்போது, சீனியர்ஸ் மியூசிஷியன்ஸ் லைக் எம்எஸ்வி சார், ஜானகி அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்கெல்லாம் வரும்போது ஐயோ ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஏன் அவங்க முன்னாடி பாடுறதுங்கிறது தான் வேற ஒன்று. ஓகே, ஜானகி அம்மா முன்னாடி வந்துட்டு ஒரு பாடலை பாடியிருப்பீங்க இல்லையா, அது எங்களுக்காக. ஷுவர். அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனா எனது சலங்கை விதவையாகி போகுமே, கண்களில் மௌனமோ கோயில் தீபமே, ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே, மார்மீது பூவாகி விழவா விழியா சொல்லிட்டே இருக்கணும், அப்படியே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நைஸ். அண்ட் எம்எஸ்பி சார் டெஃபினட்டாக இஸ் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் இல்லையா. அவர் முன்னாடி வந்துட்டு பாடும்போதே நம்மளுக்கு டெஃபினட்டாக அங்கேருந்து ஒரு ஃபியர்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர்னு தாண்டி இது எப்படியாச்சும் நம்ம நல்லா பண்ணிடணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ப்ராமிஸ் நமக்குள்ளேயே எடுத்துப்போம், மக்களையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பாடும்போது, அவர் முன்னாடி வந்துட்டு பாடும்போது என்ன பாட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணீங்க, அது வாட் பேசிஸில்? அதாவது இந்த எம்எஸ்வி ரவுண்டுன்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து நான் வந்து தேடினேன்னு வந்தது பாடியிருந்தேன் அவர் முன்னாடி. ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் எனக்கு எம்எஸ்வி சார். நிறையா பாடல் நான் கேட்டிருக்கேன். ஓகே, அந்த பாட்டை மட்டும் எங்ககிட்ட பாட முடியுமா? டெஃபினெட்லி. தேடினேன் வந்தது நாடினே தந்தது, வாசலில் நின்றது வாழவா என்றது, தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது வாழவா என்றது, என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைப்பதெல்லாம் வெற்றி, என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைப்பதெல்லாம் வெற்றி, நான் இனிப்பறிக்கும் மலர் அணைக்கும் மனம் பரப்பும் சுற்றி, நான் இனிப்பறிக்கும் மலர் அணைக்கும் மனம் பரப்பும் சுற்றி, பெண் என்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாதோ, பெண் என்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாதோ, தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவா என்றது. சமங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்துக்கு போயிட்டேன், அதாவது முரசு சேனல் புதுகை சேனல்லாம் வந்துட்டு போட்டேன் அதே மாதிரி. ஆனால் இட் இஸ் எவர்கிரீன் சாங் இல்லையா, ஸோ நைஸ். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இந்த டிராவல் முடிச்சுட்டு டெஃபினட்டாக ஒரு படம் வாய்ப்புகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ராஜா ராணியில் வந்துட்டு. ஆமாம், ஒரு சரியான ஒரு சாங் அது, அது அப்படியே பாடலாக நீங்கள் வந்துட்டு பாடிடுங்க. ஓ, சில்லன ஒரு மழைத்தொளி என்னை நினைக்குதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன் விழிகளிலே ஹோ
நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே ஓ அடக்கருப்பட்டியே ஏச்சி நீ கிழங்க சிரிச்சு கவுக்காத ஏன் கண்ணுக்குட்டியே கம்மா கரையில நீ கப்பல் ஓட்டாத கண்ணால பார்க்காம கண்ணாலம் பண்ணலாமா கைகோர்த்து போலாமா. சூப்பர். நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் பாடின பாட்டை தியேட்டரில் அந்த மக்கள் கூட உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் வந்து ஆக்சுவலி இந்த நான் படம் பார்த்ததில்லை, சாங் மட்டும் வீடியோவில் டிவியில் வந்தபோது நான் பார்த்தேன். ஏன்னா நான் நயன்தாரா மேடத்துக்கு வாய்ஸ் கொடுத்தேன், பாட்டு மூலயமா வாய்ஸ் கொடுத்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்கேன். ப்ளஸ் ஜிவி பிரகாஷ் சார் கூட பணியாற்றுறதிலும் ரொம்ப பெருமைப்படுறேன் நான். ஓகே ஓகே. அண்ட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கூட நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு இருக்கு, லைக் இது ஒரு கோலாக கூட இருக்கலாம், ஓகே ஒரு அல்டி கோலாக இருக்கலாம். இப்போ எப்படி ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ராஜா சார் வந்துட்டு வந்துட்டாங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த லிஸ்ட்லலாம் வந்துட்டு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யார் சொல்லுவீங்க? ரஹ்மான் சார். ஓகே. ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசில் எனக்கு அவர் மியூசிக்கில் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் அது சாதிக்க முடியல. அப்போ நிறைய ஆசை, இன்னும் நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பார்க்கணும். இப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சேடாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டு வந்துட்டு கேட்போம், ஹாப்பியாக இருந்துட்டோன்னா ஒரு பாட்டு வந்துட்டு கேட்போம். அதே மாதிரி இப்போது அல்காஜித் உங்ககிட்ட வந்துட்டு கேட்குறேன், ஒரு சேடாக இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை என்ன பாட்டை நீங்கள் வந்துட்டு பாடுவீங்க? ஜானகி அம்மாவோட ஒரு பாடல், வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா எந்த பாட்டு அப்படியே பாடிடுங்க. சரி, அப்போ கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் காற்றில் குழலோசை பேசும் பூமேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான். எந்த கண்டெஸ்டன்ட் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் வென் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது யார் உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்? ஆஃப்கோர்ஸ் பிரியங்கா. பிரியங்கா ரொம்ப பிடிக்கும். ஓகே. எல்லாருமே நல்ல கண்டெஸ்டன்ட் தான். சீசன் டூவில் உங்களோட காம்படிட்டிவ் கண்டெஸ்டன்ட்னா நீங்கள் வந்துட்டு யாரை சொல்வீங்க? ஹூஸ் யுவர் காம்படிட்டர்? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. ரொம்ப சேலஞ்சிங்காக, எல்லாருமே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தாங்க நான் உட்பட. ஸோ அப்படியே ஒரு காம்படிட்டிவ் நினச்சிட்டு நான் இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லை. ஆனால் வந்து ஒரு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன். தட்ஸ் ஆல். ஓகே. பட் இட் வாஸ் ரியலி சேலஞ்சிங் இல்லையா ஒரு ரவுண்ட் நீங்கள் வந்துட்டு பர்ஃபார்ம்? ஆமாம் ஆமாம். ஓகே. ஃபைனல்ஸ் அந்த ஸ்டேஜ் ஏறும்போது அதுதான் இட் இஸ் லைக் ஃபினாலே இல்லையா? ஆமாம். ஒரு எல்லா மக்களும் வந்துட்டு எக்ஸைட்டடாக இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க, அது பாடி முடிச்சப்பறம் தான் ரிசல்ட்டே தெரிய போகுது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அந்த மெமரி அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப மறக்க முடியாத தருணம் ஃபைனல்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், முதலே சொன்னேன், நிறைய ஃபைனல்ஸ்லேயே நிறைய இந்த மாதிரி ஜாம்பான்கள் எம்எஸ்வி சார் வந்திருந்தார், பிபிஎஸ் ஐயா வந்திருந்தார். அப்போது அவர் முன்னாடி இந்த மாதிரி இசை ஜாம்பான்கள் முன்னாடி
பாடும்போதே நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு பெருமை, சந்தோஷமாக பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, பாடலும் அதுதான், சிங்கார வேலனை தேவா தான் பாடினேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் இருந்தது, சேலஞ்ச் ரவுண்டுன்னு சொல்லி சிங்கார வேலனை பாடினேன். அதே மாதிரி ஒரு ஒரு மெலடி மெலடி ரவுண்டும் இருந்தது, அதில் முன்பேவா நண்பேவாவும் பாடினேன். ஓகே, அந்த ரெண்டு பாடலும் எங்களுக்காக பாட முடியுமா? ஷுவர். முன்பேவா என் நண்பேவா உனேவா உயிரேவா, முன்பேவா என் அன்பேவா பூ பூவாய் பூ பூவானா நானா, கேட்டேன் என்னை நானே நானியா, நெஞ்சம் சொன்னதே முன்பேவா என் அன்பேவா உனேவா உயிரேவா, முன்பேவா நீ அன்பே கண்டுபிடிச்சிட்டேன். தேவா சகம பாமகரிச விதம பகரிணி சிங்கார வேலனி தேவா, சாரிச நிசரிச நினிச பப நினிச மம பப நினிச ககச ககச நினிச பப நி மம ப கக மம பப நினிச சகரிணிச பானித பமகரிச நிச கக்க சகக்க சகம பகரிச நிசகச நினி பா மம பனி பனி பச பனி பச நித பமகரி சகச கம பனி சா நிசகரி சரிணி சரணி ரிகணி சரணி கரிணி கரிகணி ரிகரிணி கரிணி நிரிரி நிசச நிரிரி நிசச நித பா நின்னிசா சிங்கார வேலனி தேவா
அருள் சீராடு மார்போடு எனக்கு இது தாண்டி எனக்கு என்ன வார்த்தைகள் இருக்குன்னு தெரியல, பட் இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க் யூ. எந்த வயசுல இருந்து பாட்டு கத்துக்கிறீங்க அண்ட் எப்படிங்க இப்படி பாடுறீங்க? ஆக்சுவலா நான் வந்து 1999ல தான் என்னோட கேரியர் ஆரம்பிச்சேன். 2.5 வயசுல நான் பாட ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி லைவ் கான்சர்ட்ல. அப்போ எங்க முதல் குரு என்னோட அப்பா. எப்போவுமே முதல் குரு இல்லை, இப்போவும் அப்பா தான் எனக்கு பாட்டுலாம் சொல்லி கொடுத்தது. அண்ட் என் ஃபேமிலி வந்து தாத்தா வயலின் வாசிப்பார், அண்ட் அப்பாவும் பாடுவார், கீபோர்ட் ஆர்டிஸ்ட். ஸோ ஃபேமிலி வந்து மியூசிக் அட்மாஸ்ஃபியர் ஆனதுனால கற்றுக்கிட்டோம் பாட்டுலாம். அப்படியே அந்த மியூசிக் அந்த மியூசிக்கில் ஜீன் வந்துருச்சு. அண்ட் நிறைய அவருக்கு தான் நன்றி சொல்லணும். சிங்கர் ஆனதுக்கே அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. நிறைய இந்த குரல் செதுக்கினது கரெக்டா? ஆமாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு குருவும் இருக்காங்க கர்நாடிக் கிளாசிக்கலில், ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் டீச்சர். ஷியாமலா மேமும் கர்நாடிக்கில் எனக்கு இப்போ கற்றுட்ருக்கேன் நான். அப்போது எனக்கு 2 குரு. சூப்பர், நைஸ். இட் வாஸ் ரியலி நைஸ் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் நீங்கள் கூட வந்துட்டு பேசினதுக்கும் ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் லவ் எங்கள் டீம் சைட்லேருந்தும் சரி, பார்க்குற ஆடியன்ஸ் சைட்லேருந்தும் சரி. நன்றி. தேங்க்யூ. Armora Skin Hair and Laser Clinic. Let your skin speak Armora. நிகழ்வுகளிலும் நினைவுகளிலும் என்றும் உங்கள் நாச்சியாஸ்.